ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ ப்ரீமியர் ப்ரோல ஒரு கலர் கிரியேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலுமே கலர் கிரியேஷன் ஒரு சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோ நம்ம கலர் கிரியேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஏறிட்டு, நீங்க பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா பண்ணிருப்பீங்க, பார்த்தா உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக் ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம எப்படி அந்த ஃபேஸ்க்கும் ப்ராப்பராக லைட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு வீடியோவை ப்ராப்பராக கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ கரெக்டி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ என்னுடைய பேர் தௌஃபிக், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லேண்ட் ஹவுஸ் தமிழ். வாங்க நண்பர்களே, வீடியோ பார்க்கலாம். நண்பர்கள், நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ப்ரோ ஓபன் பண்ணி உங்க வீடியோ கிளிப்பை உள்ள கொண்டு வந்து போட்டுருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம கலர் கரெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு நம்ம உள்ளே இழுத்து வச்சிட்டோங்க. வீடியோக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் இழுத்துட்டோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லூமெட்ரிக் கலர் போய்க்கிறேங்க. ஸோ லூமெட்ரிக் கலர் போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீடியோவுக்கு எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. எது எல்லாமே வந்து லிமிட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். சப்போஸ் அந்த பட்டன் உங்களுக்கு மேக்ஸிமம் காமிக்காது, அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்கள் பக்கத்தில், அதில் போய் உங்களுக்கு எந்த பட்டன் வேணுமோ எடுத்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணால். ஓகே, உங்களுக்கு எந்த பட்டன் வேணுமோ நீங்கள் எடுத்து கீழே வச்சுக்கலாங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, எக்ஸ்போஸ் லைட்டாக. நான் வந்து ரா ஃபுட்டேஜில் எடுக்கலைங்க. ஸோ நான் கொஞ்சம் நார்மலாக ஓரளவுக்கு கலரிங் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ டோன் வேணுன்னா எல்லோ டோன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ டோன் வேணும்னா ப்ளூ டோன் நகர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த டோன் வேணுமோ அதை நகர்த்திக்கிறேங்க. ஸோ ஓகே, இப்போ க்ரியேட்டிவ் இருக்கு பாருங்கள் கீழே. ஸோ அந்த க்ரியேட்டிவ்க்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் எஃபெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு தேவையான அளவு. நான் ஒரு 20 கொடுத்துக்கிறேங்க. ஸோ இது எதுக்கு கொடுக்குறோன்னா, இது கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த பிளாக் எல்லாம் கொஞ்சம் கிரேடியன்ட் பிளாக்கான மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு, அதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஷார்ப் நமக்கு தேவையில்லை, ஆனால் நான் கரெக்டாக ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீடியோ ஒரு வேளை கொஞ்சம் ஷார்ப் கம்மியாக இருந்தால் ஷார்ப் ஏற்றிக்கிறேங்க இதுலேயே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலர் டிம் ஆகும். நம்ம அந்த பக்கம் ரைட் சைடு தள்ளினோன்னா கொஞ்சம் இருக்கிற கலர்லாம் கொஞ்சம் இன்னும் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வைப்ரன்ஸ் இது பண்ணுறோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேச்சுரேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேச்சுரேஷன் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அது பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லா கலருமே ஸ்டேச்சுரேஷன் அதிகமாக பண்ணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா கேவ்ஸ் இருக்குது. கேவ்ஸ் தான் ரொம்பவுமே முக்கியமானது இதில், ஃபோட்டோஷாப்லேயும் அப்படி தான். ஸோ ப்ரீமியர் ப்ரோலையும் சேம் கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஒவ்வொரு கலராக தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ப்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரைட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக ப்ரைட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த பாயிண்ட் பிடிச்சி உள்ளே எழுத்துக்கிறேங்க. கொஞ்சம்
ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டேஜ் பாருங்கள், கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு டார்க்காக கிடைக்குங்க ஃபுட்டேஜ். ஸோ நீங்கள் ராவாவெல்லாம் ஒரு ரா ஃபுட்டேஜாக எடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் இதை இந்த கீழே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரா ஃபுட்டேஜ் கொஞ்சம் கலரிங் கிடைக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாங்க. இந்த தொப்பி தொப்பி பாருங்கள், தொப்பியோட ஒயிட் ரொம்ப ப்ளீச் ஆகிற அளவுக்கு பண்ணாதீங்க. இப்போ கரெக்டாக பண்ணணுன்னா நம்ம ஸ்கின் டோன்லேருந்து நமக்கு தேவையான அந்த கலரிங்லாம் கரெக்டாக பண்ணணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ அந்த ரெட்டை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே தெரியும். ஓகே, லைட்டாக நான் இப்போ கொஞ்சம் ப்ளூ டோன் ஏற்றலாங்க. ஏன்னா ப்ளூ டோன் நீங்கள் இது பண்ணும்போது ஸ்கின் டோனுக்கு வந்து ஸ்கின் என்ன கலர் இருக்குமோ அந்த ரியல் கலர் வரும். கீழே இறக்குனிங்கன்னா ப்ளூ சாரி எல்லோ வருது. ஸோ நம்ம ப்ளூ டோன் லைட்டாக ஏற்றிக்கலாம், ஸ்கின் டோன் நல்லா கிடைக்குங்க. ஓகே, இப்போ பாருங்க மொதல் இப்படி இருந்து இப்போ இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான கீழே ஆடியோ ஃபைல் எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் ஆடியோ எடுத்து கீழே வச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மேலே ஏற்றிக்கிட்டேன். கீழே இருக்கிற வீடியோ ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாங்க. ஸோ டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவை பிடிச்சி மேலே இழுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இழுக்கணுங்க, அப்போ தான் அது டூப்ளிகேட் வரும். ஸோ இந்த டூப்ளிகேட் போட்ட அந்த வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் போனீங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஒப்பாசிட்டிக்கு கீழே இருக்கிற அந்த ரவுண்ட் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது மாஸ்க் ஆயிரும். அந்த வீடியோ மட்டும் மாஸ்க் ஆயிரும். கீழே நான் அந்த ஐக்கன் தூக்கி விட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் ஆயிரும். அது உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா ஃபேஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா லைட்டிங் கொடுக்குறக்காக. நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மேலே அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஃபெதர் வந்துடும். ஸோ ஃபெதர் உங்களுக்கு இங்கே தான் மாற்றணும் இல்லை, இந்த இடத்துலையோ லெஃப்ட் சைடில் எங்கேயும் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபெதர் வேணுமோ, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறது அது தனியாக அந்த இடம் தனியாக காமிக்காத அளவுக்கு ஃபெதர் கொடுத்துக்கிறங்க. ஓகே, இப்போ கேவ்ஸ் வந்துடுவோம். கலர் கேவ்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த வீடியோவை இந்த ஃபேஸ் கிட்ட இருக்கிறத ப்ரைட் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுமில்லைங்க அளவுக்கு அவுட் புட் கிடைக்கிற அளவுக்கு பார்த்து நல்லா பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு அந்த ரைட் சைட்லேயே இருக்குது. நம்ம இப்போ அதை வந்து ட்ரேஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ அவர் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நடந்து வர்றாரு. ஸோ இவர் வந்து நம்ம கேமராமேன் தான். ஸோ நம்ம சேனல் கேமராமேன் இல்லைங்க, அவர் எனக்கு என் ஃப்ரெண்டு தான் அவர் கேமராமேனு. ஸோ இந்த ஒரு வீடியோக்காக வேண்டி இந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், அதுக்காக வேண்டி அவரை கூப்பிட்டு இது பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சிராஜ். ஓகே, இப்போ முன்னாடி வச்சு நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்து கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இடத்துல கீ ஃப்ரேம் செட் ஆயிரும். ஸோ முன்னாடி இருந்து அவர் உள்ள சென்டர் ஃப்ரேம் வர்ற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் அதுவே எடுத்துருச்சு இப்போ நமக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அங்கே இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மாஸ்க் அது காமிக்கலன்னா அந்த மேலே அந்த மாஸ்க் பார்த்து வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாஸ்க் ரவுண்டு காமிக்கும். ஸோ சென்டர் கொண்டு வந்து வச்சிடலாங்க. ஓகே, இப்போது இங்கேருந்து மூவ் ஆகுறாங்க இமேஜ் சாரி வீடியோ, அதனால் இது வரைக்கும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதை ட்ரேஸ் பண்ணுவோம். ஸோ இது ட்ரேஸ் பண்ணுறதுனால ஒரு சில மைனஸும் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா இந்த இதில் கிளிப்பில் வரும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா இது என்ன இருக்குதுன்னு பாருங்கள், சைடாக போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா முன்னாடி இவர் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருந்தார், இப்போ திடீர்னு திரும்பினதும் அது ட்ரேஸ் பண்ணுற இடத்த நகர்த்திக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி வர்ற அந்த இடத்துல மட்டும் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கிறங்க, கண்ட்ரோல் செட் கொடுத்து பேக் போய்க்கிறங்க. இப்போ மேனுவலாக நம்மளே கீ ஃப்ரேம் செட் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் பார்த்து காணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது கீழே பாருங்கள், சும்மா ஜஸ்ட்டு அது கீழே ஃபெதர் கிட்ட ஒரு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள், அந்த ரவுண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போது அந்த ரவுண்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஃபெதர் மேலே கொண்டு வச்சிட்டோம். ஓகே, இந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம மேனுவலாக பண்ணுறது பெஸ்ட்டுங்க.
இப்போ இந்த இடத்துல நகர்த்தி வச்சா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீ ஃப்ரேம் எடுத்துக்கும். ஓகே அவ்வளோதான், இந்த இடம் ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அந்த கிளிப்பு கட் பண்ணி வச்சது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவர் அவ்வளோதான் ஃப்ரேம்லேருந்து வெளியே போகிறாரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துட்ருக்காரு, அதனால நான் இது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேஸ் கொடுத்துட்றேங்க. ஸோ ட்ரேஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீ ஃப்ரேம் வந்துருச்சு. ஸோ இந்த இடம் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு, அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த கிளிப்புக்கும் சேம் நம்ம அதே மாதிரியே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் அங்கே இங்கே எல்லாம் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா நீங்களே தனியாக அந்தந்த இடத்த கரெக்டாக கட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும்.